நாங்க படிக்கிற காலத்துல இந்த மாதிரி வீடியோவும் இல்ல டிவியும் இல்ல, யாரும் எப்படி படிக்கணும் எங்கேயோ படிக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆனா நீங்க பிலிப்பைன்ஸ் பத்தி புட்டு புட்டு வச்சுட்டீங்க. ஆனா இந்த பிலிப்பைன்ஸ் எங்க இருக்கு? மெட்ராஸ் இருந்து எப்படி போகணும்? ஃபிளைட்ல போகணுமா, கப்பல்ல போகணுமா, எப்படி? பிலிப்பைன்ஸ் பத்தி ஒரு சின்ன வீடியோ பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கவர் பண்ணிக்கிறேன். சென்னையில இருந்து எவ்வளவு தூரம், பிலிப்பைன்ஸ் பத்தி ஒரு சின்ன வீடியோ, அந்த யூனிவர்சிட்டி, அந்த அங்க இருக்க சிட்டி, அங்க இருக்க மக்கள், இதெல்லாம் பாக்கல ஒரு சின்ன ஐடியா, அகாமடேஷன்ஸ், அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவே பார்த்தாவே மக்களுக்கு புரியும். அப்புறம் என்ன மக்களே, வாருங்கள் பிலிப்பைன்ஸ் பத்தின வீடியோ பாருங்க. Dabang Medical School Foundation was established 35 years ago, and so far, as of now, we have produced at least 2,000 medical doctors from the Philippines. But in 2007, we started to continue with our program by accepting foreign students, mostly from India. Since our school is listed in the Medical Council of India, and we are one of the medical schools in the country who's recognized in India. Mara is supposed to be one of the recognized consultants, educational consultants, recognized by our school. Dr. Genevieve Tupas. I'm one of the full-time faculty of the College of Medicine of the Davao Medical School Foundation. So, actually, our students are learning very well and they're coping very well here, no? Even if they are foreign students. And they do very well in their board exams in India. Dr. Manivannan, I'm a surgeon in Chennai, Prompet. My daughter is in the Philippines, medicine in Davao Medical School. You're a doctor. அவளை சென்னையிலே ஒரு மெடிக்கல் காலேஜில் சேர்க்க முடியலையா? ஃபெசிலிட்டிஸ் தாவோவில் நல்லா இருக்கிறதுனால நாங்கள் தாவோ ஃபிலிப்பைன்ஸில் செய்கிறது முடிவு பண்ணோம். ஆஸ் அ டாக்டர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக. அப்படி தாவோவில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க? ஸ்பெஷாலிட்டின்னா நம்ம கிளைமேட் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால அதே டைப் ஆஃப் டிசீசஸ், மற்ற கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரிஸ் ஃபாரின் கண்ட்ரிஸோட இங்கே நல்லா இருக்கும், ட்ரைனிங் நல்லா இருக்கும். இங்கெல்லாம் டாக்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ராக்டிக்கலாக யூஆர் கோயிங் பார்த்து அங்கே இத்தனை சர்ஜரி பிடிச்சிருக்கணும், அது இது சில அந்த மாதிரி எல்லாம் வசதிகள் அங்கே அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் அது ஒரு ரீசன் நம்ம அனுப்புறதுக்கு. இன்னொன்று வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நிறைய இருக்கும். ஓ, அதனால நம்ம டிசீஸ் பேட்டர்ன் இருக்கிறதுனால அங்கே அனுப்பிச்சோம். வெரி குட், வெரி குட். ஹாப்பி நவ்? ஹாப்பி நவ். ஒரு வருஷம் முடிச்சுட்டா முடிச்சுட்டா ஹோம் சிக்கெல்லாம் இல்லையா உனக்கு? வை, அங்கேயோ வீடு மாதிரி பார்த்துக்கிறாங்க. வீடு மாதிரி பார்த்துக்கிறாங்களா? செக்யூரிட்டி சேஃப்டி எல்லாம் நல்லா இருக்கா? ஆமாம். ஹாஸ்டல் வாஸ் நல்லா இருந்தது, ஃபுட்டு நல்லா இருக்கு. அண்ட் ஒவ்வொரு நைட் 9 o'clock ஆனால் நல்லா போன இஸ் ரைட் சிட்டி, குட் சிட்டி. லிம்ரா மூலமா வந்து என்னோட டாக்டர் வந்து டாக்டர் ஆகணும்ட்டு ரைட் ஃப்ரம் பிளஸ் ஒன்ல இருந்து ரொம்ப ஈகரா இருந்து அதுக்காக ரொம்ப முயற்சி செஞ்சேன். அப்புறம் வந்து இங்க லிம்ரால சேர்ந்த பிறகு ரொம்ப கான்பிடன்ஸ் வந்தது, ரொம்ப திருப்தியா இருந்தது, எல்லா விஷயங்களுமே ரொம்ப நிறைவா இருந்தது. இருந்தாலும் டில் புனே போய் சேர்ற வரைக்கும் எப்படி இருக்குமோ நம்மளாமோ அப்படி ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது நேச்சுரலி. அப்புறம் அங்கேயே போய் அந்த டிரான்ஸ்வர்ல்ட் அகாடமி பார்த்தோம், அங்க தங்கக்கூடிய வசதிகள், அந்த பிள்ளைகளை நடத்துற விதம் எல்லாமே, எவ்ரி திங் வாஸ் ஃபைன். வி வேர் வெரி வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் சென்னையில ஒரு பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியரா இருக்காங்க. ஒரு வருஷம் பிலிப்பைன்ஸ் முடிச்சாச்சு, இன்னும் வந்து 3 வருஷமா 3.5 வருஷம் இருக்கு.
இப்போ நீங்க சொல்றத வச்சு தான் மற்ற பேரண்ட்ஸ் தன்னுடைய குழந்தைகளை லிபராஸ் மூலமாக பிலிப்பைன்ஸ்க்கு அனுப்பணும். பிலிப்பைன்ஸ் போறதுல உங்களுக்கு எந்த பயம் இல்ல? பயம் இல்ல. பாராட்டி நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய பேர் உங்களை பாராட்டி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் உங்களை பாராட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க? எங்களோட நிறுவனத்தை பற்றி வந்துட்டு பக்கிங்ஹாம் பேலஸ்லேருந்து குயின் எலிசபெத் வந்து லிம்ரா எஜுகேஷன் கன்சல்டன்ஸ்க்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எங்களோட சேவையோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்துட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் நான் வந்து லண்டனுக்கு வந்து 2008 கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு சயின்ஸ் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவர் வந்து லிம்ரா எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் பார்த்துட்டு எனக்கு ஒரு பர்சனாக வந்துட்டு அவர் நாங்கள் கூடி போன அந்த இன்ஸ்டியூட் ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் வந்து ஒவ்வொரு வருஷம் நாங்கள் வந்து குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்து இங்கேருந்து ரெக்ரூட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 200-250 ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுக்குறோம். அங்கே இருக்க அந்த டாக்டர் டீன் வந்து லிம்ரா எஜுகேஷன் கன்சல்டன்ஸ்க்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காரு. இன்னொரு மேரேஜ் வைஸ் சான்சலர் டாக்டர் தாண்டவம் அவர் வந்து லிம்ரா எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் பற்றி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காரு. ப்ரொஃபஸர் ராஜாராம் அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் அவர் வந்து லிம்ரா எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் பற்றி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காரு. பிரின்ஸ் ஆஃப் பார்க்கர் நவாப் அலி அவர் வந்து லிம்ரா எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் பற்றி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காரு எங்களோட சேவையை பற்றி. டாக்டர் சிஎம் கே ரெட்டி நம்ம தமிழ்நாடு டாக்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் அவர் வந்து லிம்ரா எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் பற்றி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காரு. டாக்டர் பொன்னவைகோ வைஸ் சான்சலர் ஆஃப் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அவர் வந்து லிம்ரா எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் பற்றி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன் அவர் வந்து லிம்ரா எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் பற்றி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. இந்தியாவில் லீடிங் நியூஸ் பேப்பர் அப்படின்னு பார்த்தா தி ஹிந்து அந்த இந்துவோட சேர்மன் என் ராம் அவர் வந்து லிம்ரா எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் பற்றி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காரு. இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து எங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக வந்து நாங்கள் வந்து நினைக்கிறோம். இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் லிம்ராவோட அச்சீவ்மெண்ட்டை நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் இங்கேருந்து அனுப்புறீங்களே அந்த மாணவர்கள் பெரும்பாலும் சென்னையிலேருந்து மட்டும்தான் வராங்களா இல்லை வெளியிடங்களிலேருந்து வராங்களா? எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மத்தியில் த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. என்னென்ன மாதிரி ஊர்லேருந்து வராங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி, திருநெல்வேலி, மதுரை, சேலம், வெள்ளூர், நாமக்கல், கோயம்புத்தூர், திருச்சி, நாகர்கோவில், தஞ்சாவூர் இந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்து வராங்க. பேரண்ட்ஸ் வந்து இந்த ஷோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா வந்துட்டு நீங்கள் சென்னைக்கு வர முடியல கூட நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஆஃபீஸில் அப்ளிகேஷன்ல இருந்து அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கா எல்லாமே வந்து உங்கள் வீட்டுக்கே உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஃபோனில் கேட்டிங்கனாலும் சரி உங்களுக்கு வந்து உங்கள் ஊரில் குறிப்பாக வந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ரெஃபரன்ஸ் நான் கொடுக்க முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸில் எங்களோட சர்வீசஸ் பிளஸ் பிலிப்பைன்ஸில் இருக்க அந்த படிச்சிருக்க மாணவரோட டீட்டெயில்ஸும் நீங்கள் பேட்டி தெரிஞ்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அட்மிஷன்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக வாங்கி தர முடியும். பெற்றோர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொதுமக்களே, ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இது. லிப்ரா எஜுகேஷனல் கன்சல்டன்சி, அதாவது மருத்துவத்துக்காக எங்கே போகணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. பிலிப்பைன்ஸ், ஏன் பிலிப்பைன்ஸுக்கு போகணும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி, அழகான ஊர், நல்ல வாட்டர், அப்புறம் வந்து குற்றங்களை மிக குறைவாக விகிதாச்சாரப்படியோ சொல்ல முடியும், மிக குறைவான அளவிலேயே குற்றங்கள் நடக்கின்ற ஒரு ஊர், பாதுகாப்பான ஊர். அது மட்டும் இல்லை, அந்த யூனிவர்சிட்டியே தங்கி படிக்கலாம், வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி உணவு, நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு சமைச்சு கொடுக்கறதுக்குன்னு இங்கேருந்து ஆட்களை கொண்டு போய் அந்த யூனிவர்சிட்டியை வச்சுருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல டைஅப் இருக்குது. அதாவது இந்த யூனிவர்சிட்டிக்கும் மாணவர்களுக்கும் நடுவில் ஒரு பாலமாக இந்த கன்சல்டன்சி நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் மற்ற ஏஜென்ட் மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கும், 20,000, 30,000, 1,00,000, 1.5 லட்சம். இவங்கள்ட்ட அந்த ஃபீஸ் கிடையாது, ஏன்னா இவங்க வாங்கக்கூடாது.
இவங்க நேரடியாக அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து தொடர்புடையவங்க காரணத்தால் எல்லா விதமான வசதிகளும் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இல்லாமலே உங்களுக்கு பண்ணித்தராங்க. விசா ஏற்பாடு, எப்போ கோர்ஸ் ஆரம்பிக்குது, என்ன ஏதுங்கிற ஃபுல் விவரத்தையும் உங்களுக்கு சொல்கிறாங்க. மாணவர்களே, பெற்றோர்களே, நல்ல அரிய வாய்ப்பு. என் பிள்ளை டாக்டர் ஆகலையே, டாக்டராக முடியுமா, நிறைய செலவாகுமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல ஒரு அருமையான நிகழ்ச்சி. உங்களுக்கு அருமையான சந்தர்ப்பத்தை மாறி வழங்குறாங்க லிப்ரா எஜுகேஷனல் கன்சல்டன்சி. 900 மார்க் எடுத்ததுனால இங்கே கிடையாது. அதனால வெளியூரில் டிஃபென்ஸ் அனுப்பணும் அப்படின்ற வெளிநாட்டு படிக்கிற ஒரு மாறுதோட கணிசர் வழியாக பயன்படுத்தி நாங்கள் அவர் மூலமாக தான் செஞ்சுருக்கோம். ஏன்னா கோச்சிங் இருக்குது, அங்கே நல்லா ஹாஸ்டல் இருக்குது, நல்லா ஃபுட் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே சேரத்துக்கு முன்னாடி வந்து உக்ரைனில் சேர்க்குற மாதிரி தான், ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு டீச்சர் ஹெட்மாஸ்டர் வந்து அவங்க டாக்டர் அங்கே சேர்த்துருக்கனால அவங்க எங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, எங்கள் டாக்டர் கூட நீங்கள் அங்கேயே சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது முதல் நாள் நைட்டு வந்து இவங்களோட ஃப்ரெண்டு சஞ்சனான்னு ஒரு பொண்ணு கால் பண்ணி இந்த மாதிரி மயிலாப்பூரில் லிம்ரான்ற ஒரு இடத்துல வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, நீங்கள் அதை வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் வந்து மறுநாள் வந்து இங்கே லிம்ராவில் வந்து அட்டன் பண்ணோம். இங்கே வந்து கணேசாரும் ராணி மேடம் வந்து எங்கள் கரிமம் ஆனாங்க. இது மூலிமா வந்து நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து மெடிசன் வந்து பாப்பாக்கு சென்னையில் வந்து நிறைய இடத்துல ட்ரை பண்ணோம், மீனாட்சி காலேஜில், சிதம்பரத்தில் நிறைய இடத்துல ட்ரை பண்ணி கிடைக்கலன்னு பாப்பானா நான் படித்தா மெடிசன் தான் படிப்பேன், நான் 900 மார்க்குக்கு வந்து இங்கே சென்னையில் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து லிம்ரா இங்கே வந்தவுடனே ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, அது வேற இல்லாமல் இந்தியன் ஃபுட்டு, அப்புறம் வந்து அவங்களோட அங்கே அணுகுமுறை ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இங்கே வந்தவுடனே நம்மக்கிட்ட நல்லா ஒரு ஃபேமிலி மாதிரி பேசுகிறாங்க, எந்த பாப்பாக்கு எடுத்து எந்த ப்ராப்ளம் தானே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா. அதேமாதிரி ஒரு நாள் நைட்டு ஃபீவர் இருந்துச்சு, அங்கே ஹாஸ்டலில் எங்களுக்கு உடனே கால் பண்ணாங்க, உடனே மெடிசன் எடுத்து உடனே ஹாஸ்பிட்டல் கூட போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அவள் இங்கே இருந்த தைரியத்தை விட அங்கே போய் வந்து நிறைய கற்றுட்ருக்கா, படிக்கிறதுலேயும் சரி மற்ற எல்லா விஷயத்துலையும் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கா. ஜெயப்ரியா, ஐ ஸ்டடிட் மை 10th அண்ட் 12th இன் சென்ட் ஜோசப் ஆங்கிலியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஐ ஸ்கோர்ட் 446 இன் மை 10th அண்ட் 900 இன் மை 12th எக்ஸாம். சின்ஸ் ஐ காட் அ லோ ஸ்கோர், ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கெட் அ மெரிட் சீட், ஸோ ஐ வாஸ் டு டேக் இன்ஜினியரிங் அண்ட் கோ அப்ராட் அண்ட் ஸ்டடி. தென் ஒன் நைட் மை ஃப்ரெண்ட் கால் மீ, ஹர் நேம் இஸ் சஞ்சனா, அண்ட் ஷீ இன்ஃபார்ம் மீ தட் அபவுட் த லிம்ரா கன்சல்டன்சி and about the Transfer Academy. We came here, we had a good session, they explained to us about the trip in Pune, our study in Pune, and we stayed there in nearly 10 months in Pune, studied a lot, we had a good nice rapport with the professors there. They took us outstation, we studied many subjects, many important subjects like anatomy, physiology, biochemistry, microbiology, in which anatomy we are used to deal with many practical things, and physiology also we need to deal with practical things. We itself, one of us wanted as a patient and as a subject, and we experienced a lot over there. There was they provided us with a good accommodation for things. ஆம்பூரில் இந்து ஆம்பூர் பள்ளி இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தமிழ் படித்தா இருக்கேன், தமிழ் பிஜியா. பையன் வந்து முதல் 10th வரையிலையும் வித்திய விகாசிலையும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்தியன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் படித்தாவே. படித்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் மெடிசன் தான் பண்ணணும்னு ஒரே பிடிவாதமாக இருந்தார். அந்த நேரத்தில் வந்து நம்முடைய ஐயா முகமது ஐயா முகமது கடி சாருடைய பேட்டி நியூஸ் பார்த்தேன். பார்த்து எனக்கு ஒரு நிறைய சந்தேகமாக இருந்துச்சு, பேட்டி நியூஸ் கொடுக்குறாரு இவர் எப்படி இருக்கும் என்ன தெரியாது சொல்லிட்டு ரொம்ப சந்தேகப்பட்டு தான். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் என்னுடைய பிள்ளைக்கு பார்த்து மயிலாப்பூர் இருக்காரு திருவள்ளிக்கரையில், அவர்கிட்ட சொன்னேன் அவர் படுத்து கொஞ்சம் விசாரிக்கன்னு சொல்லிட்டு அவர் முகமது சாரி விசாரிச்சாருங்க, அவர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி சர்வீஸ் பண்ணுறாருங்க, அது மட்டும் இல்லாமல் பிலிப்பைன்ஸில் அவர் என்ன அந்த இன்ஸ்டியூட் எப்படி இருக்குது, அவர் வந்து கப்பல் ஒர்க் பண்ணுறதுனால எல்லா கண்ட்ரியும் போயிருக்காரு, போனதில் எல்லா கண்ட்ரியோடைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அதன் மூலிமா வந்து நிறைய தகவல் சொன்னாருங்க. அந்த சொன்ன தகவல் வந்து இருக்கிற இந்த தகவல் மையத்திலே வந்து ரொம்ப சிறப்பு, நம்ம கணிசார் படம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு நான் வந்து அனலைஸ் பண்ணி கடைசியாக நான் வந்து அவர்கிட்ட ஒரு டைம் இல்லை பண்ணி ஒரு 3-4 மணி நேரில் வந்து பேசினேன். பேசி அதுக்கப்புறம் எனக்கு திருப்தி ஆனதுக்கு பின்னாடி தான் வந்து இது வந்து சேர்க்கலான்னு முடிவு பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து மெடிசன் சேர்க்கறதுக்காக நேரம் புரிய நம்ம தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா சொல்லிட்டு 14 காலையில் நான் சுற்றுறேன். 14 காலேஜ் போயிட்டு வந்தேன். 14 காலேஜ் மட்டும் இல்லாமல் பையன் வந்து ஒரு 11 என்ட்ரன்ஸ் எழுதுனேன். அப்படி
எல்லாத்துலேயும் குறைவான மதிப்பிலே தகுதிப்படுறதுனால சரி பையன் வந்து நெசரிட்டு சவித் அஞ்சாரி பாதியில் மெடிசனுக்கு இன்ஜினியரிங் சேர்த்துட்டேன். பையன் வந்து இல்லை நான் மெடிசனாக படிக்கணும் அடம் முடிச்சிருந்தேன் அப்புறம் சார் கட்ட மெடிசன் கட்டணும் கன்சல்ட் பண்ணி நண்பர் மூலிமா நான் அட்மிஷன் போட்டேன். ரெண்டாவது வந்து அது நான் கேட்குற கேள்விக்கும் மற்றபடி எனக்கு பண்ண சர்வீஸ் தான் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. இப்போ கூட ஏதாவது கவர்மெண்ட் கேட்டாக்கா அடுத்த நிமிஷமே சார் ஒரு நிமிஷம் மீட்டிங் இருக்க சார் ஒரு நிமிஷம் பொறுத்து பேசுறேன் அடுத்து பத்து நிமிஷத்தில் எனக்கு தகவல் வந்து என்ன கேட்குற எல்லா டவுட்டும் அப்பப்போ கிளியர் பண்ணிடுவார். ரெண்டாவது வந்து நான் போயிட்டு பூனாவில் பாணி எட்டுமே அட்மிஷன் இங்கே அட்மிஷன் சாருக்கு அட்மிஷன் போட்டு பூனாவில் எட்டுமே தான் விட்டு வந்தேன். அது பெத்த பாஸ் பண்ணுவாங்க வரும்போது அளவுக்கு அதிகமாக அழுதுட்டேன். இருந்தாலும் பையன் கேர்த்திக்கினே அப்பா நீங்கள் போப்பா நான் படிக்கிறேன் கற்றுனாரு. அது மாதிரி அங்கேயும் நல்லா சர்வீஸ் பண்ணாங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணார். இதே மாதிரி கோஆப்ரேட் கடைசியிலையும் பண்ணி நான் பிள்ளையை படித்து முடிச்சுட்டு எடுத்து பண்ணுவேன் என் கூட சேர்ந்த பின்னாடி மேற்கொண்டு எப்படி படிக்கிறதுக்கு அவர் உதவியோட தான் நான் எதுவும் செய்வோன்றது எந்த விதமான ஐயம் இல்லைன்றது சேர்த்து மேல்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பிடியில் ஒர்க் பண்ணுறேன். என் பையன் 1057 மார்க்கு எடுத்திருக்கு. ஆனால் அவர் மெரிட்டில் வருவாங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணேன். இந்தியன் ஃபுட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் பையன் சொன்னான் புனேயில் படிச்சுட்டு அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நல்லா அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க புனேயில். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாகவும் இருக்குது. புனேல படிக்கும் போது டேவிட் சார் வந்து நல்லா அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்டடிஸ் வந்து பார்த்தோம்னா முக்கியமாக வந்து ஹை லெவலில் இருக்குது. அதிகமாக நம்ம எதிர்பார்க்காத விட அதிகமாகவும் இருக்குது. என்னுடைய பேர் வந்து வி புஷ்பலதா. எனக்கு 2 daughters ஆக்சுவலி. ஃபஸ்ட் டாக்டருக்கு மெடிசனில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ ஆனால் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ இவளையாவது எப்படியாவது அந்த கனவு நிறுவனத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். இங்கே சென்னையில் பார்த்த வரைக்கும் ப்ரைவேட் காலேஜ் சேர்த்துனா 55 lakhs கேட்குறாங்க. நாங்களும் இன்னொரு காலேஜுக்காக புக் பண்ணி வச்சுட்டோம். இவங்க வந்து 89% தான் வாங்கினோம். 90%க்கே கிடைக்கலன்னு சொன்னாங்க கவர்மெண்ட் காலேஜில். 89%க்கு சான்ஸே இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அப்படியே நாங்கள் 35 lakhs கொடுத்து ஒரு காலேஜில் புக் பண்ணி வச்சுருந்தோம் உங்களுக்காக. பட் இந்த மீன் டைம் நாங்கள் திடீர்னா இதை பற்றி நாங்கள் கேள்வி லிப்ரா பற்றி கேள்விப்பட்டோம் ஆட் பார்த்தோம் சேரை டிவியில் பார்த்து எல்லாம் கேட்டு. பட் இந்த பிகினிங் ஐ வாஸ் வெரி சேஃப். ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருந்தது உண்மைதானா முடியுமா என்ன சேஃப்டி இருக்கும் எஜுகேஷன் வைஸ் இவங்களுக்கு எப்படி சேஃபாக இருக்கும் அந்த மாதிரி தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. குழந்தை தனியாக அனுப்புனா எப்படி இருக்கும் அவளுக்கு வந்து பேட் ஹேபிட்ஸ் வந்துருமா